வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் டேட் அப்டேட். இன்றைக்கி கொடுத்த கால்ஸு டார்கெட்டு 1-2 மட்டும்தான் அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 100 வந்து ஒரு 70% போயிருக்குது. ஃபுல் டார்கெட் வந்து போகல, ஆனால் ஒரு சில பேர் வந்து அதில் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஆனால் செல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட் வந்து. இந்த 4 ஸ்கிரிப்டுமே வந்து நீங்கள் வந்து செல்லிங்கில் தான் வந்து இருக்குது. பையிங் கூடான வாய்ப்புகள் வந்து கிடையாது. நாளைக்கு வந்து டார்கெட் வந்து வருகிற வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸ்டேட் பேங்க்கை வந்து சரி, கனரா பேங்க்கை சரி, ஆரோ ஃபார்மா சரி, பஜாஜ் ஃபின் சரி, எல்லாமே செல்லிங் ஃபோர்ஸஸ் வந்து நன்றாக வந்து இருக்கிறது. ஓகேங்களா? நாங்கள் ஆல்ரெடி மார்னிங் வந்து ஒரு மெசேஜ் ரைட் சைடு போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு லோ வந்துட்டு சடனாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேல் நோக்கி போச்சு. ஒரு லோ வந்துட்டு சடனாக ஸ்டாக்ஸ்லாம் மேல் நோக்கி போகுது. ட்ரேடர்ஸ்லாம் வந்து பயந்தாங்க. ஜஸ்ட் காம் அண்ட் வெயிட்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சி விட்டோம். இதுதான் ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் வந்து காப்பாற்றுறது தான். பட் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பட் இன்றைக்கி செல்லிங் தான், செல்லிங் தான் ஆக்சுவலாக. மார்க்கெட் வந்து பையிங் கூட எந்த வித வாய்ப்புகளுமே வந்து கிடையவே கிடையாது. அட் ப்ரெசண்ட்டு கண்டினியூ பண்ண ஆக்சுவலாக இது எல்லாமே பொசிஷன் ஃபார்முலாவில் வந்து செல்லிங் வருது. ஆக்சுவலாக எல்லாமே பொசிஷன் ஃபார்முலாவில் செல்லிங் வரும்போது அப்போ வந்து நாங்கள் வந்து தைரியமாக வந்து வெயிட் பண்ணோம். பயப்படாத வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். பஜாஜ் ஃபின்சர்லாம் சரி, இங்கே பாருங்கள், பஜாஜ் ஃபின்சர் இங்கே செல் எடுத்தோம், இங்கே செல் எடுத்துகிட்டு அகெயின் வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி வரும்போது எல்லாமே பார்த்தா 30 ரூபா ப்ரீமியம்லாம் வந்து 20 ரூபா வரும்போது எல்லாம் பயப்படுவாங்க. அகெயின் பார்த்திங்கன்னா அது 30 ரூபா ப்ரீமியம் வந்துச்சு. இதெல்லாம் ஒரே டைரக்ஷன் வந்து போயிட்டே இருப்பாங்க, செம்ம ஃபோர்ஸாக வந்து இறக்கி விடுவாங்க. அதை சொல்கிறேனே, இதெல்லாம் ஃபால்ஸான ஹை. இதெல்லாம் இந்த ஹையே வந்து இங்கே கட் பண்ணாலும், இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி அந்த ஹையே இது கட் பண்ணாலும், இதெல்லாம் வந்து ஃபால்ஸான ஹை தான் நாங்கள் சொல்லுவோம். ட்ரேடர் வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பழக பழக நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சில பேர் இன்றைக்கி வந்து ஆரோ ஃபார்மா ப்ளஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த 50,000 ரூபாய் ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய நபர்களுக்கு அவங்களும் வந்து. பட் பொசிஷன் வச்சுருங்க, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. இதில் வந்து நாளைக்கு வந்து சம ஃபோர்ஸாக வந்து இன்னும் வந்து கீழே வந்து இறக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செல்லிங்னா செல்லிங் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதோட டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து மார்க்கெட்டை வந்து வறுமை தவிர்த்துட்டு வந்து கட் பண்ணுற எந்த ஒரு ஹையுமே வந்து ஒரு உண்மையான ஹையாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. நீங்களும் வந்து பேனிக்காதீங்க, பொறுமையாக இருங்க. எல்லாமே வந்து நாளைக்கு டுவர்ட்ஸ் டார்கெட் வந்து போய்க்கு வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாம் இன்டர்நெட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அவங்களும் அதை பார்த்து வந்து என்ட்ரி விடும். என்ன சந்தேகம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.